உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்காக நிறைய தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. அதாவது மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு. ஸோ வந்து மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு என்னென்ன, மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சிஎம்பி செக்டார் ஒர்க்கர்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், யார் யாருக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இன்னொன்று சிங்கப்பூர் வேலை வாய்ப்புன்னு இருக்கும். இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வர்றது எப்படி, சிங்கப்பூரில் வந்து என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், சிங்கப்பூரில் என்ன படித்தா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து பயன்பெறுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நல்ல விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரி பாஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க் பர்மிட்டை கையில் வச்சுருக்கவங்களுக்கு, அதாவது சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து சிங்கப்பூரில் இருந்திருப்பீங்க, லீவுக்காக போயிருப்பீங்க, உங்கள் கையில் ஒர்க் பர்மிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து என்ட்ரி பாஸ் தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை நான் ஐபி தான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ட்ரி பாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு என்ட்ரி பாஸ் தேவைப்படும். இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதிக்கு முன்னாடி வர்றவங்க, 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்க. ஓகேங்களா, அதாவது 31ஆம் தேதி நைட்டு வந்து 11:59 வரைக்கும் வந்து வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த புது ரூல்ஸு பொருந்தாது, பழைய ரூல்ஸ் படி தான் வந்தாகணும். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்களும் ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரி பாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, டிக்கெட் போட்டாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கும் வந்து புது ரூல்ஸ் பொருந்தாது, நீங்கள் பழைய ரூல்ஸ் படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, சில பேர் வந்து என்ட்ரி பாஸ் மட்டும் வந்திருக்கும், டிக்கெட் போடாமல் இருப்பீங்க. நீங்கள் வந்து கம்பெனியில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 31ஆம் தேதிக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு சேம் அதே ரூல்ஸ் தான், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடணும். இப்போ 31ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு வந்து இப்போ நான் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது கடந்த 90 நாளில் வந்து உங்களுக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகிருக்கக்கூடாது, கொரோனா பாசிட்டிவ் ஆகிருக்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். இப்படி நீங்கள் இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ், கொரோனாவும் 90 நாளைக்கு முன்னாடி அட்டாக் ஆகலை, நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் அப்படின்னு பார்த்த அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி மார்ச் 2022க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஐபி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரி அப்ரூவல் தேவைப்படும். ஓகேங்களா, தேவைப்படும். நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு 4 நாள் வந்து ஆன்போர்டிங் சென்டரில் ஸ்டே பண்ணணும். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு கொரோனா எதுவும் அட்டாக் ஆகலை, நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்தால் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா, ஐபி வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி அப்ரூவல் அப்ளை பண்ணணும், என்ட்ரி பாஸ் தேவைப்படும். உங்களுக்கு அந்த டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் தான் நீங்கள் டிக்கெட் போடணும். பட் எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் டிக்கெட் போட்டுக்கலாம், டிக்கெட் போட்டு வந்துடலாம். ஓகேங்களா, அதே இது ஒர்க் பர்மிட் ஹோல்டராக இருந்தால் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி பாஸ் தேவையில்லை, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும், உங்களுக்கு கொரோனா 90 நாளில் அட்டாக் ஆகிருக்கக்கூடாது, உங்களுக்கு என்ட்ரி பாஸ் மட்டும்தான் தேவைப்படலாம், மற்றபடி வந்து எஸ்ஜிஆர் ஏவல் கார்டு கண்டிப்பாக தேவை. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாஸ் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்க இங்கேருந்து லீவில் போனவங்களுக்கு என்ட்ரி பாஸ் மட்டும் தேவையில்லை, மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஐபி வச்சுருக்கவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கும், ஐபி வச்சுருக்கவங்கனா புதுசாக வர்றவங்க தான் ஐபி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒர்க் பர்மிட் ஏற்கனவே இருந்துட்டு லீவில் போயிருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாஸ் மட்டும்தான் வித்தியாசம். இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாஸுக்கு வந்து காம்படிஷன் குறையும், ஸ்லாட் நிறையா வந்து இருக்கும். ஸோ ஐபி வச்சுருக்கவங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கிடச்சிடும், சீக்கிரமே வந்துடலாம். கூடிய விரைவில் வந்து ஐபி வச்சுருக்கவங்களுக்கும் என்ட்ரி பாஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க, கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். பட் இப்போதைக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஓஎம் வெப்சைட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நான் பக்கத்துலேயே ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரி அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மார், இந்த எல்லா கண்ட்ரிக்குமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும் என்ட்ரி அப்ரூவல். அதாவது ஐபி வச்சுருக்கவங்களுக்கு என்ட்ரி அப்ரூவல் தேவைப்படும். ஓகேங்களா, இதை யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கம்பெனி தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இது இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 90 நாளைக்குள்ளே உங்களுக்கு கொரோனா அட்டாக்காக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லை அப்படின்னாலோ, ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் முழு தடுப்பூசி போட்டுக்கணும். அதில் வந்து பூஸ்டர் கணக்கில் வராது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வேக்சினேட்டட்னா நீங்கள் ரெக்கவராக இருந்து ஒரு ஊசி போட்டிருந்தாலும் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் தான். இல்லைன்னா வந்து நீங்கள்
ரெண்டு தடுப்பூசி போட்டிருந்தாலும் ஃபுல்லி வேக்சினேட்டட் தான், ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லாமல் இருந்து 90 நாளைக்குள்ளார உங்களுக்கு கொரோனா அட்டாக் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ரூல்ஸ் மாறுபடும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 7 நாள் வந்து ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் 7 நாள் வந்து ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும், ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், அதாவது ஐபி வச்சுருக்கவங்க ஒர்க் பர்மிட், ரெண்டு பேருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபி வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணிடணும், அந்த டேட்டில் வந்து டிக்கெட் போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு அந்த டிக்கெட் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணிடுங்க, 2 நாளைக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்தால் உங்களுக்கு சிங்கப்பூரில் மட்டும்தான் குவாரண்டைன், இந்தியாவிலலாம் எந்த குவாரண்டைனும் கிடையாது, சிங்கப்பூரில் 4 நாள் குவாரண்டைனு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த வேறு நாட்டு தடுப்பூசியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சீரலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க, பிளட்டில் வந்து உங்களோட எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு எடுப்பாங்க, அந்த டெஸ்ட் எடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் இங்கே அந்த ஆன்போர்டிங் சென்டரில் வந்து நீங்கள் தங்கியிருக்கையில் வந்து அந்த டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க, அதுக்கும் அமௌண்ட்டு கம்பெனி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒர்க் பர்மிட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஏற்கனவே லீவில் போனவங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி பாஸ் மட்டும் தேவையில்லை, ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாகவே டிக்கெட் போட்டுடலாம், டிக்கெட்டை போட்டுருணும். ஆனால் வந்து உங்களுக்கும் எஸ்சி அரைவல் கார்டு கண்டிப்பாக தேவை, அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது பிசிஆர் டெஸ்ட்டு ஏஆர்டி டெஸ்ட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே வந்து பிசிஆர் டெஸ்ட்டு ஏஆர்டி டெஸ்ட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியாவில் இப்போ பொறுத்த வரைக்கும் பிசிஆர் டெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து 3 நாளைக்கு முன்னாடி எஸ்சி அரைவல் கார்டு அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணிடுங்க, அடுத்தது பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் வந்துடலாம், உங்களுக்கு என்ட்ரி பாஸ் தேவையில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து ஆன்போர்டிங் சென்டரில் கண்டிப்பாக தங்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? தங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு வந்துடலாம். ரெண்டு பேருக்குமே 4 நாள் தான், இதில் 7 நாள் யாருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லாமல் இருந்தாலோ இல்லை வந்து 90 நாளைக்குள்ளார உங்களுக்கு கொரோனா அட்டாக் ஆயிருந்தாலோ உங்களுக்கு வந்து 7 நாள் குவாரண்டைன் வரும், அந்த ரூல்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி வரும், ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற ரூல்ஸு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூரில் உடனுக்குடனே நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் தேவையான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம், ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பனாக ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க.